digits. Max! Hi viewers! In this video, we will see the divisibility rules. Divisibility rules are the number of number. That is 2, 3, 4. What is the number? Divide or check the rules. And the rules are divisibility rules. In the rules, we will divide and divide. Maths la eppadi addition, subtraction, multiplication, division vandu basic concept ho, in the divisibility rules um basic concept tha. Idu vandu 4th standard le students ku start aayirum. Sila students vandu indha basic concept theriyama vandu romba kashtapadranga, avangalukku idu romba useful ah irukum. In the video la nama vandu divisibility rules for 2 to 10 dhaan paaka porom. Adhula 7 mattum indha video la paakala, yena vandu 7 13 17 19 andha mari prime number ku la ore method irukku. Adhu ini varapora video la nama paakalam. Nama ipo divisibility rule vandu varisiya over number ka paakalam. First vandu divisibility rule for 2 paakalam. Divisibility rule for 2 enna na, a number is divisible by 2 if its last digit is even or ends with 0, 2, 4, 6, 8. That is a number 2 is divided by check and the number is the last digit. And the last digit is even. That is even 0, 2, 4, 6, 8. If number is divided by 2, the number is 2. Now, 4896. And the number is the last digit. Last digit is 6. 6 is the even number. Then, the number is 2 is divided by 2. Now, let's take an example. 1027. 1027 last digit is 7. 7 is even number, odd number, odd number. Then, the 1027 number is 2 divided. Now, what is the divisibility rule for 2? Now, what are we doing? We can solve the sums. First, one number. Last digit is 8. 8 is even number, odd number. That's why the number is 2 divided. நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த நம்பர்ல லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு? 1 இருக்கு. 1 வந்து ஆட் நம்பர் தான். அப்ப இந்த நம்பர் வந்து 2 ஆல டிவைட் ஆகாது. அடுத்து ஒரு நம்பர் இருக்கு. அதுல லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு? 9 இருக்கு. 9 உம் நமக்கு தெரியும் ஆட் நம்பர் தான். அப்ப இந்த நம்பரும் 2 ஆல டிவைட் ஆகாது. ஓகே, இப்போ டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 2 வந்து நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பாப்போம்னா டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 3 பார்க்கலாம். டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 3 என்னன்னா a number is divisible by 3 if the sum of its digit is divisible by 3, that is it is a multiple of 3. அதாவது ஒரு நம்பர் வந்து 3 ஆல டிவைட் ஆகதா இல்லையா செக் பண்ணி பார்க்கணும்னா அந்த நம்பர்ல இருக்க எல்லா டிஜிட்டையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணனும். அந்த ஆட் பண்ணி வர ஆன்சர் வந்து 3 ஆல டிவைட் ஆகணும். இன்னும் சொல்ல போனா அது 3 ஓட மல்டிபிளா இருக்கணும். அப்படி இருந்துச்சுனா அந்த நம்பர் வந்து 3 ஆல டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு ஈஸியா புரியும். இப்போ 5163 இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த நம்பர்ல இருக்க எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணோம். இப்போ எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணா 5 + 1 + 6 + 3 என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். 15 வந்து 3 ஆல டிவைட் ஆகும். ஏன்னா 5 3 = 15. இப்போ 5163 வந்து 3 ஆல டிவைட் ஆகும். இன்னும் ரெண்டு மூணு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அப்ப தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 24314. ஃபர்ஸ்ட் எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணோம். எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 14 கிடைக்கும். 14 வந்து 3 ஆல டிவைட் ஆகாது. ஏன்னா அது 3 ஓட மல்டிபிள் இல்லை. அப்போ 24314 வந்து 3 ஆல டிவைட் ஆகாது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 47019. ஃபர்ஸ்ட் எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணோம். இப்போ எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணால் சம் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன கிடைக்கும்னா 21 கிடைக்கும். 21 வந்து 3 ஆல டிவைட் ஆகும். ஏன்னா 7 3 21. அப்போ 47019 வந்து 3 ஆல டிவைட் ஆகும். இப்போ டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 3 என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம் ஆஃப் டிஜிட்ஸ் பார்க்கணும். சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 3 ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் 3 ஆல டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி பெரிய நம்பர் வந்துச்சுன்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சீக்கிரமாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணுன்னா அந்த நம்பரில் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த நம்பரெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிடணும், அதாவது கட் பண்ணிடணும். ஃபஸ்ட் என்ன இருக்குது? 6 இருக்குது. 6 வந்து மல்டிபிள் ஆஃப் 3 தான். அப்போ அதை ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 3 இருக்குது, 3 ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 9, அப்புறம் 0. 0 வந்து எல்லா நம்பரோட மல்டிபிள் தான். அப்போ 0 ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? 3 இருக்குது. இனிமேல் 6 மட்டும்தான் இருக்குது. இப்போ அந்த நம்பரையும் ஸ்ட்ரைக் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணணும்னா இன்னும் எந்த நம்பரெல்லாம் ஆட் பண்ணால் மல்டிபிள் ஆஃப் 3 வருதுன்னு பார்க்கணும். அந்த நம்பர்லாம் ஸ்ட்ரைக் பண்ணணும். இப்போ 7 2 ஆட் பண்ணால் 9 வரும். அது மல்டிபிள் ஆஃப் 3. அப்போ 7 2 ஸ்ட்ரைக் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் வந்து 2 ஃபோரையும் ஆட் பண்ணால் 6 வரும், அதுவும் மல்டிபிள் ஆஃப் 3 தான். அப்போ 2 ஃபோரையும் ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 1 2 தான் இருக்குது. 1 2 ஆட் பண்ணால் 3 வரும், அப்போ 1 2 ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். இப்போ எல்லா நம்பரையும் ஸ்ட்ரைக் பண்ணியாச்சு, வேறு ஒரு நம்பருமே மீதி இல்லை. அதனால் இந்த நம்பர் வந்து 3 டிவிசிபிள் ஆகும். அதாவது நம்ம ஆட் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணும்போது எத்தனை நம்பர்னால ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் மல்டிபிள் ஆஃப் 3 வரணும், அதுதான் கண்டிஷன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணோம், மல்டிபிள் ஆஃப் 3 எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணோம். ஃபஸ்ட்டு 9 இருக்குது, அதை ஸ்ட்ரைக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, 6 ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். அப்புறம் 3 இருக்குது, 3 ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். அப்புறம் 0, அதுவும் மல்டிபிள் ஆஃப் 3 தான், ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். அப்புறம் 3 இருக்குது. இனிமேல் வந்து எந்த நம்பர்லாம் ஆட் பண்ணால் மல்டிபிள் ஆஃப் 3 வருதோ அந்த நம்பர்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். இப்போ 4 5 ஆட் பண்ணால் 9 வரும், அப்போ மல்டிபிள் ஆஃப் 3 நல்லா ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். 2 7 ஆட் பண்ணால் 9 தான் வரும், அப்போ 2 7 ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். இனிமேல் 1 2 இருக்குது, 1 2 ஆட் பண்ணால் 3 வரும், அப்போ 1 2 ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். இனிமேல் மீதி என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 8 தான் இருக்குது. 8 வந்து 3 டிவிசிபிள் ஆகாது, அதனால் இந்த நம்பர் வந்து இப்போ 3 டிவிசிபிள் ஆகாது. ஸ்ட்ரைக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணில் எந்த நம்பர் படுதோ அதை ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஆட் பண்ணி மல்டிபிள் ஆஃப் 3 வரும்போதும் எத்தனை நம்பர்ஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் மல்டிபிள் ஆஃப் 3 வரணும். எத்தனை நம்பர்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அத்தனை நம்பர்ஸ்னையும் ஸ்ட்ரைக் பண்ணிடணும். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 4 பார்க்க போகிறோம். டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 4 என்னென்னா, என் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 4 இஃப் த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 4 ஆர் எண்ட் வித் 0. அதாவது ஒரு நம்பர் வந்து 4 டிவைட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணுன்னா அது எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நம்பரில் வந்து லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் நோட் பண்ணணும். அந்த லாஸ்ட் 2 டிஜிட்டும் 4 டிவைட் ஆகணும், இல்லைனா 0 எண்ட் ஆகணும். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ இங்கே ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு வந்து வேறு எந்த நம்பரையும் நோட் பண்ணணும் தேவையில்லை, லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் நோட் பண்ணுவோம். லாஸ்ட் 2 டிஜிட் என்ன இருக்குது, 16 இருக்குது. 16 வந்து 4 டிவைட் ஆகும், அப்போ இந்த நம்பரும் 4 டிவைட் ஆகும். இன்னும் 2 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா இன்னும் தெளிவாக புரியும். இப்போ ஃபஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது, 9 இருக்குது. 9 வந்து 4 டிவைட் ஆகாது, அப்போ இந்த நம்பரும் 4 டிவைட் ஆகாது. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இந்த நம்பருக்கு லாஸ்ட் 2 டிஜிட் என்ன இருக்குன்னா 0 இருக்குது. அப்போ ரூல் படி லாஸ்ட் 2 டிஜிட்டும் 0 இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து 4 டிவைட் ஆகும். இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இந்த நம்பரில் லாஸ்ட் 2 டிஜிட் என்ன இருக்குது, 12 இருக்குது. 12 வந்து 4 டிவைட் ஆகும், ஏன்னா 3 4 12. அப்போ இந்த நம்பர் வந்து 4 டிவைட் ஆகும். அப்போ டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 4 என்ன பண்ணும், லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும்தான் பார்க்கணும். அந்த நம்பர் 4 டிவைட் ஆச்சு இல்லை 0 எண்ட் ஆச்சுன்னா அந்த ஃபுல் நம்பரும் 4 டிவைட் ஆகும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 5 பார்க்க போகிறோம். டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 5 வந்து ரொம்ப ஈஸி. என் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 5 இஃப் இட்ஸ் லாஸ்ட் டிஜிட் எண்ட்ஸ் வித் 5 or 0. அதாவது ஒரு நம்பர் வந்து 5 டிவைட் ஆகுதா இல்லையா செக் பண்ணால் இந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் வந்து 5 இல்லைனா 0 எண்ட் ஆகணும். ஏன்னா மல்டிபிளேஷன் டேபிளில் 5 வந்து 0 இல்லைன்னா 5 தான் எண்ட் ஆகுது இல்லையா, அதனால தான். இப்போ நம்ம இங்கே ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் பார்க்கலாம். லாஸ்ட் டிஜிட் வந்து 5 இருக்குது, அதனால் இப்போ இந்த நம்பர் வந்து 5 டிவைட் ஆகும். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1027 இருக்குது. 1027 லாஸ்ட் டிஜிட் வந்து 5 0 எண்ட் ஆகலை, அப்போ இந்த நம்பர் வந்து 5 டிவைட் ஆகாது. இப்போ படித்த ரூல்ஸ் வச்சு இன்னொரு 2 3 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் நம்பர் வந்து 0 எண்ட் ஆகுது, அப்போ இந்த நம்பர் வந்து 5 டிவைட் ஆகும். அடுத்த சம்மில் வந்து 1 எண்ட் ஆகுது, 5 0 எண்ட் ஆகலை, அப்போ இந்த நம்பர் வந்து 5 டிவைட் ஆகாது. அடுத்த எக்ஸாம்பிள் 2 எண்ட் ஆகுது, இந்த நம்பரும் 5 0 எண்ட் ஆகலை, அப்போ இந்த நம்பரும் 5 டிவைட் ஆகாது. அடுத்து நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 6 பார்க்கலாம். டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 6 என்னென்னா, என் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 6 இஃப் இட் இஸ் டிவிசிபிள் பை 2 அண்ட் இட் இஸ் டிவிசிபிள் பை 3. அதாவது ஒரு நம்பர் வந்து 6 டிவைட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணுன்னா அந்த நம்பர் வந்து 2 டிவைட் ஆகிருக்கணும், அப்புறம் 3 டிவைட் ஆகிருக்கணும். ஏன்னா 2 × 3 தான் 6. இப்போ ஒரு நம்பர் வந்து 2 டிவைட் ஆகுது ஆனால் 3 டிவைட் ஆகலை அப்படின்னா அந்த நம்பர் வந்து 6 டிவைட் ஆகலைன்னு அர்த்தம். அதே போல் ஒரு நம்பர் வந்து 3 டிவைட் ஆகுது ஆனால் 2 டிவைட் ஆகலைன்னா அந்த நம்பரும் 6 டிவைட் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா இன்னும் தெளிவாக புரியும். இப்போ இங்கே ஒரு நம்பர் இருக்குது. ஃபஸ்ட்டு டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 2 செக் பண்ணலாம். லாஸ்ட் நம்பர் 0 இருக்குது, 0 ஈவன் நம்பர், அப்போ இந்த நம்பர் வந்து 2 டிவைட் ஆகும். அப்புறம் என்ன பண்ணும், 3 டிவைட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணும். இப்போ 3 டிவைட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுன்னா என்ன பண்ணணும், சம் ஆஃப் டிஜிட்ஸ் கால்குலேட் பண்ணும். இப்போ இங்கே உள்ள டிஜிட் எல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 21 கிடைக்கும். 21 வந்து என்னது, 3 டிவைட் ஆகும், ஏன்னா 7 3 21. அப்போ இந்த நம்பர் வந்து இப்போ 3 டிவைட் ஆகுது. இப்போ 70150 வந்து 2 டிவைட் ஆகுது,
3 டிவைட் ஆகுது, அதனால் இந்த நம்பர் 6 டிவைட் ஆகும். இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இங்கே 46,328 நம்பர் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 டிவைட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணும். அப்போ லாஸ்ட் நம்பர் இங்கே என்ன இருக்குது, 8 இருக்குது. 8 வந்து ஈவன் நம்பர், அதனால் 2 டிவைட் ஆகும். அப்புறம் என்ன பண்ணும், 3 டிவைட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணும். 3 டிவைட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு சம் ஆஃப் டிஜிட்ஸ் கால்குலேட் பண்ணும். சம் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன வருதுன்னா 23 வருது. 23 வந்து 3 டிவைட் ஆகாது. அப்போ இந்த நம்பர் வந்து இப்போ 2 டிவைட் ஆகுது, ஆனால் 3 டிவைட் ஆகலை. ரூல் படி 2 டிவைட் ஆகி 3 டிவைட் ஆனால் மட்டும்தான் அந்த நம்பர் வந்து 6 டிவைட் ஆகுது. அப்போ இப்போ 46,328 வந்து 6 டிவைட் ஆகாது. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட் என்ன பண்ணும், டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 2 செக் பண்ணும். லாஸ்ட் டிஜிட் வந்து 1 இருக்குது. 1 வந்து ஆட் நம்பர், அப்போ இந்த நம்பர் வந்து 2 டிவைட் ஆகாது. அப்போ ஃபஸ்ட்டே 2 டிவைட் ஆகலன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால இப்போ டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 3 செக் பண்ணணும்னு தேவையில்லை. ஃபஸ்ட்டு கண்டிஷன்லே அது சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால இந்த நம்பரை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், 6 டிவைட் ஆகாதுன்னு. ஓகே, இப்போ டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 6 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து 7 வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 8 பார்க்கலாம். டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 8 என்னென்னா, எ நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 8 இஃப் த லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 8 ஆர் என்ஸ் வித் 0. அதாவது ஒரு நம்பர் வந்து 8 டிவைட் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த நம்பரோட லாஸ்ட் 3 டிஜிட்டை மட்டும் நோட் பண்ணால் காணும். அந்த 3 டிஜிட்டும் ஒன்று 8 டிவைடாக இருக்கணும், இல்லைன்னா 3 டிஜிட்டுமே 0 இருக்கணும். நம்ம ஏற்கனவே வந்து டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 4 இதே தான் பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோன்னா 2 டிஜிட்டை மட்டும் பார்த்தோம், ஆனால் 8 வந்து 3 டிஜிட்ஸை பார்க்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு நம்பர் இருக்குது, நம்ம வேறு எந்த நம்பருமே நோட் பண்ணோம்னா லாஸ்ட் 3 டிஜிட்டை மட்டும் நோட் பண்ணலாம். லாஸ்ட் 3 டிஜிட் 144 இருக்குது. 144 வந்து 8 டிவைட் ஆகும். அது 8 டிவைட் ஆகுதுனால இப்போ இந்த நம்பரும் 8 டிவைட் ஆகும். இப்போ இந்த ரூல் அப்ளை பண்ணி 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 300 இருக்குது. 300 வந்து 8 டிவைட் ஆகாது, அதனால் இந்த நம்பர் வந்து 8 டிவைட் ஆகாதுன்னு ஈஸியாக சொல்லிடலாம். அடுத்து லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 000 இருக்குது. அப்போ ரூல் படி லாஸ்ட் 3 டிஜிட்டுமே 0 இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து 8 டிவைட் ஆகும். அடுத்து லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 064 இருக்குது, அதாவது 64 வந்து 8 டிவைட் ஆகும் இல்லையா, அப்போ இந்த நம்பரும் 8 டிவைட் ஆகும். இப்போ டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 8 வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 9 பார்க்க போகிறோம். டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 9 என்னென்னா, என் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 9 இஃப் ஆல் டிஜிட்ஸ் ஆட் ரிகர்சிவ்லி கிவ் த ஆன்சர் இஸ் 9. இதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நான் எக்ஸாம்பிள் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் தெளிவாக புரியும். இப்போ இங்கே ஒரு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சம் ஆஃப் டிஜிட்ஸ் கால்குலேட் பண்ணும். இப்போ இந்த நம்பருக்கு சம் ஆஃப் டிஜிட்ஸ் கால்குலேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 6, 8, 1, 2, 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 18 கிடைக்கும். மறுபடியும் இந்த 18 சம் ஆஃப் டிஜிட்ஸ் கால்குலேட் பண்ணும். 18 சம் ஆஃப் டிஜிட்ஸ் கால்குலேட் பண்ணால் 9 கிடைக்கும். இப்போ 9 கிடைச்சனால இந்த நம்பர் வந்து 9 டிவைட் ஆகும். இதுதான் ஆடிங் ரிகர்சிவ்லி. ஃபஸ்ட்டு உள்ள சம் ஆஃப் டிஜிட்ஸை கால்குலேட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும், அதுக்கும் மறுபடியும் சம் ஆஃப் டிஜிட்ஸ் கால்குலேட் பண்ணும். அந்த ஆன்சர் 9 வந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து 9 டிவைட் ஆகும். இப்போ இந்த நம்பர் வந்து 9 டிவைட் ஆகுது, நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு நம்பர் இருக்குது, ஃபஸ்ட்டு சம் ஆஃப் டிஜிட்ஸ் கால்குலேட் பண்ணும். இந்த நம்பருக்கு சம் ஆஃப் டிஜிட்ஸ் கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 27 கிடைக்கும். மறுபடியும் 27 சம் ஆஃப் டிஜிட்ஸ் கால்குலேட் பண்ணால் 2-7 ஆட் பண்ணால் 9 கிடைக்கும். அப்போ 9 கிடைச்சனால இந்த நம்பர் வந்து 9 டிவைட் ஆகும். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இதுக்கு சம் ஆஃப் டிஜிட்ஸ் கால்குலேட் பண்ணும். சம் ஆஃப் டிஜிட்ஸ் கால்குலேட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 20 கிடைக்கும். இப்போ மறுபடியும் சம் ஆஃப் டிஜிட்ஸ் கால்குலேட் பண்ணால் 2 + 0 = 2 வந்திருக்கு. 9 வராததுனால இந்த நம்பர் வந்து 9 டிவைட் ஆகாது. டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 9 என்னென்னா, சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து மறுபடியும் கால்குலேட் பண்ணும். சம் ஆஃப் டிஜிட்ஸ் 9 வந்தால் மட்டும்தான் அந்த நம்பர் 9 டிவைட் ஆகும். இப்போ அடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பருக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஏற்கனவே இதுக்குள்ள ஷார்ட்கட் ட்ரிக் வந்து டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 3 பார்த்துருக்கோம். அதே ட்ரிக் தான், ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அங்கே மல்டிபிள் ஆஃப் 3 பார்த்தோம், இங்கே வந்து மல்டிபிள் ஆஃப் 9 எல்லாம் கட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 9 எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஒரு 9 இருக்குது ஸ்ட்ரைக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 0 எப்பவுமே எல்லா நம்பரோட மல்டிபிள் தான், அதை ஸ்ட்ரைக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 9 ஸ்ட்ரைக் பண்ணியாச்சு. இனிமேல் என்ன பண்ணோம், எந்த நம்பர்லாம் ஆட் பண்ணால் மல்டிபிள் ஆஃப் 9 வருதுன்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 7 × 2 ஆட் பண்ணால் 9 வந்தனால அந்த 2 நம்பரையும் ஸ்ட்ரைக் பண்ணியாச்சு. அப்புறம் 6 × 3 ஆட் பண்ணால் 9 வரும், அப்போ அந்த நம்பரையும் ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். அப்புறம் 5 × 4 ஆட் பண்ணால் 9 வரும், அதையும் ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 1, 6, 2 ஆட் பண்ணால் 3 நம்பரையும் ஆட் பண்ணால் 9 வர்றதுனால அந்த 3 நம்பரையும் ஸ்ட்ரைக் பண்ணிடலாம்.
டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் த்ரீல பார்த்தா அதே ஷார்ட்கட் ட்ரிக் தான். ஒரே டிஃப்ரென்ஸ் தான், அங்கே மல்டிபிள் ஆஃப் த்ரீ பண்ணோம், இங்கே மல்டிபிள் ஆஃப் நைன் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து இந்த நம்பரில் எல்லா நம்பரையும் ஸ்ட்ரைக் பண்ணியாச்சு, பாக்கி ஒரு நம்பரும் இல்லை. அதனால் இப்போ இந்த நம்பர் வந்து நைனால் டிவிசிபிள் ஆகும். இப்போ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நைன் வரதெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணோம். இந்த நம்பரில் தேர்ட் டிஜிட்டில் நைன் இருக்குது, அப்போ அந்த நைனை ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு நைன் இருக்குது, அந்த நம்பரையும் ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். அப்புறம் ஜீரோ இருக்குது, அதையும் ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். இனிமேல் வந்து எந்த நம்பர்லாம் ஆட் பண்ணால் நைன் வருதுன்னு பார்ப்போம். அந்த நம்பர்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுவோம். இப்போ ஃபைவ் ஃபோரையும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் பண்ணிடும். அதுக்கப்புறம் சிக்ஸும் த்ரீ ஆட் பண்ணால் நைன் வரும், அப்போ சிக்ஸும் த்ரீ ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ஒன்றும் எயிட்டும் இருக்குது, ஒன்றும் எயிட்டும் ஆட் பண்ணால் நைன் கிடைக்கும். அப்போ அந்த ஒன்று எயிட்டையும் ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். இன்னும் மீதி மூணு நம்பர் இருக்குது, அந்த மீதி மூணு நம்பரையும் ஆட் பண்ணால் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூ வந்து செவன் கிடைக்குது. செவன் வந்து நைனால் டிவைட் ஆகாது, அதனால் இந்த நம்பர் வந்து நைனால் டிவைட் ஆகாது. இப்போ டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் நைன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் டென் பார்க்க போகிறோம். அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஈஸி. டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் டென் என்னென்னா, என் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை டென் இஃப் த லாஸ்ட் டிஜிட் இஸ் ஜீரோ. அதாவது ஒரு நம்பர் வந்து ஜீரோவில் எண்ட் ஆச்சுன்னா அந்த நம்பர் வந்து டென்னால் டிவைட் ஆகுது. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 5670 இருக்குது, அதோட லாஸ்ட் டிஜிட் வந்து ஜீரோ இருக்குது. அப்போ ஜீரோவில் எண்டான எல்லா நம்பருமே டென்னால் டிவைட் ஆகும். அப்போ இந்த நம்பரும் டென்னால் டிவைட் ஆகும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1025, 1025க்கு லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது, ஃபைவ் இருக்குது. ஜீரோவில் எண்ட் ஆகலை இந்த நம்பர். அப்போ இந்த நம்பர் ஜீரோவில் எண்ட் ஆகிறதுனால 1025 வந்து டென்னால் டிவைட் ஆகாது. ஓகே, இப்போ டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் டூ டு டென் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். முடிஞ்ச அளவு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. நன்றி.